ஹாய், திஸ் இஸ் பிரியா சர்மா. நான் சலீம் சார் மூவியில் செகண்ட் ஹீரோயினாக பண்ணுறேன். இந்த மூவி இது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மூவி, பிகாஸ் இது இந்த மூவியை நான் காசுக்காக பண்ணலை. இந்த ரோல் இட் இஸ் வெரி வெரி ப்ரெஷியஸ். எல்லாருக்குமே இந்த மூவியில் ஒரு ரொம்ப ப்ரெஷியஸ் இம்பார்ட்டண்ட்டான ரோல் இருக்குது. அண்ட் இந்த மூவி வில் மேக் அப் மெனி பீப்புள்ஸ் லைஃப். இட் இஸ் அபவுட் அ ஹாஸ்பிட்டல் இன்சிடென்ட் விச் கோஸ் ராங். ஹாஸ்பிட்டலில் நீங்கள் யாரும் ட்ரஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. ஐ ஹோப் திஸ் கம்ஸ் அவுட் வெல். என் பேர் ஷா. நான் வந்து வினோத்ங்கிற கேரக்டரில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து டெபியூவாக, அதாவது புதிய இன்ட்ரடியூஸ் ஆகிறேன். இந்த கதை வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு விழிப்புணர்வு ஓட்டுகின்ற ஒரு கதை. என்னோடய கேரக்டர் வந்து ஒரு ஜெயிலேருந்து வெளியில் வர ஒரு வாலிபனுடைய கதை. இது இந்த படம் இந்த வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து எனக்கு சூட்டபிள் ஆகும், எனக்கு ஏற்ற கதைன்னு சொல்லிட்டு டைரக்டர் சலீம் சார் தான் வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய ஆளுங்க வரைக்கும் இந்த கதை எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு ஃபேமிலி பேஸ்டு ஸ்டோரி. ஸோ நீங்கள் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், எல்லாருமே கண்டிப்பாக படம் பார்க்கணும், கண்டிப்பாக வந்து பாருங்கள். என் பேர் வினோத். இந்த கேரக்டரில் என் பேர் கரடின் பண்ணுறேன். இந்த சலீம் சாருக்கு முதல்ல வாய்ப்பு கொடுத்த ரொம்ப தேங்க்ஸ். படத்தை ஒரு பேர் படை சூழ வாங்க. நான் காமெடி ரோல் பண்ணுறேன். நல்ல கதை, ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் சலீம் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். என் பேர் பஞ்ச் பரத். என்னை ஏற்கனவே பார்த்துருக்கீங்க. டேரக்டர் சலீம், டேரக்டர் அண்ட் ப்ரொடியூசர், என்னோடய நீண்ட நாள் நண்பர் அவர். இந்த ஸ்கிரிப்டில் நான் வந்து ஃபைட் மாஸ்டர் படம் நல்லாயிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த ஸ்கிரிப்ட் அருமையான ஸ்கிரிப்டு. இதை நல்லா கதையை நல்லா தெரிஞ்சு அதில் வந்து ஸ்டன்ட் மாஸ்டர் பண்ணால் தான் நல்லாயிருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. நின்று இடைவெளிக்கு பிறகு நானும் ஸ்டன் மாஸ்டராக பண்ணுறேன். இந்த டீமை நீங்கள்லாம் ஆசீர்வதிக்கணும். உங்களோட பிளெஸிங் என்றைக்குமே எங்களுக்கு தேவை. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து சலீம். நான் தான் இந்த படம் டைரக்ஷன் பண்ண போகிறோம். இந்த கதையை பற்றி சொல்லணும்னா, இந்த கதை என்ன சொல்கிறது, இப்போ நம்மக்கிட்ட வந்து நிறைய சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரையும் ஒரு ஹாஸ்பிட்டலில் போகிறதுக்கு பயப்படுவேன். காசு இருந்தவரும் காசு இல்லாதவர்கள் எல்லாம் பயப்படுவேன். ஆனால் வந்து பார்த்தோன்னா நிறையா டாக்டர், நல்லா செய்கிற டாக்டர் இருக்குது, கெட்ட செய்கிற டாக்டர் இருக்குது. இதில் நல்லா செய்கிற டாக்டருங்க இந்த படம் பார்த்தேன்னா சொல்லுவேன், இது மாதிரி 1000 படம் வரணும் அப்படின்னு சொல்லுவேன். கெட்ட செய்கிற டாக்டர் பதிலாக இது மாதிரி படமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா, இந்த படம் பார்த்தாலே ஒரு 10 டாக்டர் திருந்திருவேன், அது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. இன்னொரு விஷயம் இதோட சீலாட் பார்த்தேன்னா, இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு மனிதனோட உடம்பு எப்படி விலைக்கு வாங்கலாம், இன்னொரு மனிதன் அந்த வாழ்க்கையை கொண்டு போகிறது தான் இது. அப்போ வந்து இது ஹாஸ்பிட்டலில் வந்து எப்படி எப்படி நம்ம நடக்கணும், நம்ம எப்படி எப்படி இருக்கணும், அதுதான் இந்த சப்ஜெக்டு. இது வந்து நல்லா இருக்கும். இந்த படத்தில் வந்து நான் செகண்ட் ஹீரோவை பண்ணுறேன். என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஒரு ஆபத்தில் மாட்டிடுவேன், அந்த ஆபத்துலேருந்து காப்பாற்றுறது தான் என்னோடய ஒரு இது. அது நல்லா இருக்கும், பாருங்கள். எல்லாருக்கும் நன்றி. படத்தோட பேரே பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். படை சூழா வாங்க, எல்லோரும் கூட்டத்தோடே வாங்க, அதுதான் படத்தோட பேரே. இது வந்து டெக்னீஷியன் பண்ணுறது நிறையா எல்லாருக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். இப்போ வந்து ஆ டேட்டிலேருந்து பார்த்தோன்னா எல்லோரும் எங்களுக்கு வந்து உதவி பண்ணுறதுக்கு, ஃபைட் மாஸ்டர்லேருந்து மேனேஜர்லேருந்து எல்லோரும் எங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். பார்த்தோன்னா எல்லோருக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். வந்து வணக்கம். படை சூழா வாங்க ப்ரெஸ் மீட்லேருந்து நாங்கள் பேசுகிறோம். படை சூழா வாங்க இங்கே இப்போ வந்து இந்த படம் பேசுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி அண்ட் கமர்ஷியல் பேஸ்டு. ஃபுல் அண்ட் ஃபுல் வித்தியாசமான ஒரு ஸ்டோரி. தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் வராத ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டோரி. இந்த 4 பசங்களை 1 பசங்களாக நானும் பண்ணுறேன். என்னோடய பேர் தினேஷ். இந்த கேரக்டர் நேம் தடியான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி ரோல் தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த சலீம் சாருக்கு மிக்க நன்றி.